சொல்லிக்கிற மாதிரிலாம் இல்லை. எனக்கு நான் பிடிக்கல, ரொம்ப த்ரில்லர்லாம் இல்லை, ரொம்ப போரிங் தான். ஒவ்வொருத்தனையும் சாவடிக்கிறது, உனக்கு என்டர்டெயின்மெண்ட்டான மியூசிக்கே இல்லை, ஃபுல்லாகவே ஒரே நொய் அப்படியே சோகமான இதுலேயே எடுத்துகிட்டு போகிறதுனால இல்லை. என்ன மாதிரி அறிவை இல்லாத ஆளுங்கிட்ட எடுக்கிறது தப்புன்னு நினைக்கிறேன். அறிவு சார்ந்தவங்க இதை ரொம்ப விவரிக்கலாம். ஆனால் படத்தில் மியூசிக் டைரக்டரும் சினிமோட்டோகிராஃபியர் தான் என்னை இவ்வளோ நேரம் உட்கார வச்சதுக்கு காரணம். இன்ட்ரோல் பிளாக்ஸுக்கு முன்னாடி 45 நிமிஷம் படமோ அப்படி தான் இருந்தது. இந்த அறிவு அறிவு சார்ந்த ஒருத்தர் பேசுகிறார் பார்த்தீங்களா, நல்லா இருக்குதுன்ட்டு அவர்கிட்ட எடுங்க. ஆனால் போப்பா உங்கள் ஆத்தா நல்லா இருக்குதுன்னு எவனா சொன்னால் போய் அவன்கிட்ட எடுங்களா. போங்க, படம் ரொம்ப சுமாராக தான் இருக்குது, பிளாட்டே வந்து சரியில்லை, அது ரொம்ப இதாக அவரேஜாக இருக்குது படம். படம் க்ரைம் த்ரில்லரு, ஆக்சுவலி வந்து ஒரு மர்டர் மிஸ்ட்ரி மாதிரி க்ரைம் த்ரில்லர் கொண்டாந்துருக்காங்க. பட் அந்தளவுக்கு வந்து என்ன சொல்கிறது, ஒர்க் அவுட் ஆகல. அது ஹாலிவுட் ரேஞ்சில் ட்ரை பண்ணியிருக்காப்ல, 10 வருஷம் கழிச்சு டேரக்டர் படம் பண்ணுறாரு, இன்னும் நல்லா ஒர்க் அவுட் பண்ணி பண்ணியிருந்துருக்கலாம் நல்லா. ஆமாம், ஒரே எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது அவர். அவரோட ரோல் ரித்திகா சிங் ஒரு காப் ரோல் பண்ணியிருக்காங்க, விஜய் ஆண்டனி அவர் ரோலை கரெக்டாக பண்ணியிருக்காரு, அவ்வளோதான். நிறையா இருக்கு, இல்லை இல்லை, அந்த மாடலிங் பண்ணுற அந்த ஹீரோயின் நல்லா பண்ணியிருக்காங்க. திஷா பட்டானியை இது பண்ணுறாங்க, இது பண்ணுறாங்க. ப்ளஸ்ஸு வந்து மியூசிக்கு, மைனஸ் வந்து ட்விஸ்ட் அண்ட் டான்ஸ் எதுவுமே இல்லை, ரொம்ப ஃப்ளாட்டாக போகுது படம். அந்த மாதிரி இல்லை, ஃபஸ்ட் ஹவர் ரொம்ப ஸ்லோ, செகண்ட் ஹவர் ரொம்ப சுமாராக இருக்குது, அவ்வளோதான். ஒன் டைம் வாட்சபிள், சுமாராக இருக்குது. 6.5 கொடுக்கலாம் அவுட் ஆஃப் 10. ஒன் டைம் பார்க்குறோம், நான் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இல்லை, நான் எதிர்பார்த்து வந்த மூவி, பட் ஆனால் அந்த அளவுக்கு இல்லை, பட் இருந்தாலும் ஓகே. அந்த சஸ்பென்ஸ் வைஸ் வந்து ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆகிடுச்சுனா, ஆனால் அப்படியே தெரிஞ்சது இதுதான் நெக்ஸ்ட் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அந்த விதத்தில் கொஞ்சம் ரொம்ப டிசப்பாயிண்டிங்காக இருந்தது. ஆமாம், நிறைய ட்விஸ்ட் வச்சுருக்கலாம், நிறைய சஸ்பென்ஸ் வச்சுருக்கலாம், இன்னும் கொஞ்சம் கூட இதாக வச்சுருக்கலாம், பட் ஆனால் நம்மளே கெஸ் பண்ணுற அளவுக்கு வச்சுருந்ததுனால வருமா. கெட்டப் அப்படிங்கிறது இந்த அவள் பேசாமல் அதுக்கு நார்மலாகவே நடிச்சிருக்கலாம், ஏன்னா நார்மலாக ஹேர் கலர் எதுவுமே பண்ணாமல் அந்த ஹேர் செட்டிங்கில் இருந்து எல்லாமே ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக இருந்தது. சாரி கால். நல்லா இல்லை ப்ரோ, சத்தியமாக நன்றாகவே இருக்குது, பார்த்துறாதீங்க ப்ரோ. சுமாராக தான் ப்ரோ, சும்மா ஒன்றுமே இல்லை ப்ரோ, சும்மா ஃபுல்லாக கிராஃபிக்ஸ் தான் ப்ரோ, ஃபுல்லாக விஎஃப்எக்ஸ் தான் படம், ஃபுல்லாக அந்த அளவுக்கு எதுவுமே இல்லை, சுமாராக தான் ப்ரோ. படத்துலேயே சும்மா 2-3 சும்மா நடந்து நடந்துட்டு தான் ப்ரோ போகிறார், வேறு எதுவுமே பெருசாக அதெல்லாம் எதுவும் இல்லை ப்ரோ, சும்மா நார்மலாக தான் ப்ரோ இருக்கு, ஒன்றுமே இல்லை ப்ரோ, சும்மா நார்மல். பாட்டு நல்லா இருந்துச்சு, மியூசிக் நல்லா இருந்துச்சு, அவர் தான் ப்ரோ, வேறு எதுவும் அவுட் தான் ப்ரோ. ப்ரோ பார்க்கலாம் ப்ரோ, ஒன் டைம் பார்க்கலாம் ப்ரோ, ஸ்லோவாக போகுது ப்ரோ, நல்லாயிருக்கு. பின்னாடி வராங்க ஆர்டிஸ்ட், வராங்க உள்ளே நடித்தவங்களே வராங்க. அவ்வளோ நல்லா இல்லை, நான் இது படம் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை. அவர் எப்போவுமே நல்லா சூஸ் பண்ணுவார், பட் ஆனால் கொஞ்சம் பிலோ ஆவரேஜ் தான். ஒரு டாக்குமெண்ட்ரி படத்தை போய் 2 மணி நேரம் எடுத்திருக்காங்க, மற்றபடி பெருசாக ஒன்றும் இல்லை, வரவும் சொல்லுவாங்க. ஒன்றும் இல்லை, ஒரு சைக்காலஜி த்ரில்லர் தான், யார் கொண்டான்றது கண்டுபிடிக்கிறது. ஒரு 20 மினிட்ஸில் சொல்லியிருக்கலாம், கொஞ்சம் கிறிஸ்பாக இருந்ததுன்னா நல்லா இருந்திருக்கும். 2 மணி நேரம் இழுத்ததெல்லாம் வேலைக்காகல, அதெல்லாம் ஒன்றுமே இல்லை, ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் தான். கண்டுபிடிச்சிடலாம் யார் பண்ணான்றது, முதல்ல 20 நிமிஷத்துலேயே கண்டுபிடிச்சிடலாம். அவர் தான் சொல்லணும்ல, அவர் தானே ஹீரோ, அதுக்காக. ஆ நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா பண்ணியிருக்காருங்க. இது கொஞ்சம் க்ரைம் த்ரில்லர், இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்குது. இவங்க தான் பண்ணோம், அவங்க தான் பண்ணாங்கன்னு யாரும் சொல்ல முடியாது. இவங்க பண்ணியிருப்பாங்கன்னு நம்ம நினைப்போம், இல்லை அதுக்கு அடுத்தது வேறு ஒரு கேரக்டர் வரும், இவங்களான்னு ஒரு கன்ஃபியூஸாக இருக்கும். ஃபைனலாக தான் அது, ஓ எல்லாமே பண்ணது இவங்க தான், இதில் தான் ஸ்டார்ட் ஆகுதுன்னு தெரியும். மைனஸ் நம்ம சொல்ல முடியாது, ஏன்னா எல்லோரும் எஃபெக்ட் எடுத்து ஒர்க் பண்ணியிருக்காங்க, நம்ம எதுவும் சொல்ல முடியாது. ப்ளஸ்ஸு விஷுவல் நல்லாயிருக்கு, மியூசிக்கு நிறைய பேர் ஒர்க் பண்ணியிருக்காங்க பின்னாடி, ஹேர் ஸ்டைல் நல்லாயிருக்கு, ஆக்டிங்கும் நல்லாயிருக்கு.